பயங்கரவாத தடைச்சட்ட திருத்த சட்ட மூலம் முன்வைப்பு ஆளும் தரப்புக்கு சுமந்திரன் கண்டனம் அமைச்சர் டக்லஸுக்கு முதுகெலும்பிள்ளை சபையில் கஜேந்திரகுமார் தெரிவிப்பு சமூகத்தில் அறிகுறிகள் தென்படாத கோவிட் தொற்றாளர்கள் அதிக அளவில் அடையாளம் பரம்பரை அரசியடை முடிவுக்கு கொண்டு வருவோம் சஜித் அழைப்பு ஜாலில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் இளைஞன் பணி பயங்கரவாத தடை சட்டத்தின் திருத்த சட்டம் மூலம் நாடாளுமன்ற முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் சட்டமூல விவாதத்தில் அரசாங்க தரப்பின் உறுப்பினர்கள் மிக குறைவான எண்ணிக்கையில் கலந்து கொண்டிருந்தமை காரணமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமத்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தனது கண்டனத்தை வெளிப்படுத்திய அவர் முக்கியமான விவாதங்கள் இங்கு நடைபெறுகின்றன ஆனால் அமைச்சர்கள் உள்ளிட்ட முக்கிய நபர்கள் சபையில் இல்லை இங்கே கதைப்பதில் எந்த பலனும் இல்லை என்றே தோன்றுகிறது என தெரிவித்துள்ளார் மேலும் தெரிவித்த அவர் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டுமென்று நாம் வலியுறுத்தி வருகின்றோம் ஆனால் அது திருத்தப்படுகிறது என்பது வெறும் கண்துடைப்பு இன்னமும் சுமார் நானூறு பேர் இந்த சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் சிலர் விடுவிக்கப்பட்டுள்ளனர் ஆனால் தற்போது திருத்தப்படுவதாக சொல்லப்படும் பயங்கரவாத தடை சட்டத்தில் முக்கிய விடயங்கள் திருத்தப்பட்டால் அதற்கு மாற்றம் கூற முடியாது கட்டாய தடுத்து வைப்பு என்பது அதன் அடிப்படையில் நடைபெறுகிறது கைது செய்யப்படும் ஒருவரை நீதிமன்றில் முற்படுத்தினால் அவர் இரண்டு வாரங்களுக்கு தடுத்து வைக்கப்படுவார் ஆனால் பன்னிரண்டு வருடங்கள் தடுப்பில் உள்ளவர்களை நாம் என்ன சொல்வது உங்கள் எண்ணத்துக்கு நீதித்துறையில் கை வைத்தால் அதுவும் ஊழல் தான் இதற்கு தீர்வு தருவதற்கு நீங்கள் தயாரில்லை சர்வதேசத்திற்கு என்ன வேடிக்கை காட்ட வேண்டுமோ அதைத்தான் செய்கின்றீர்கள் என தெரிவித்துள்ளார் கடல் தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு முதுகெலும்பில்லை எனவும் அவரால் ஒன்றும் செய்ய முடியாது எனவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னபலம் சபையில் தெரிவித்துள்ளார் அங்கு அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில் வடக்கு கடல்படை மீனவர்களை பாதுகாக்கும் நிலையில் இல்லை மக்களின் காணிகளை அபகரிப்பதே அவர்களின் நோக்கம் இந்திய மீனவர்கள் எல்லை தாண்டி வந்தாலும் அதையும் இலங்கை கடல்படை பார்த்து கொண்டிருக்கும் அவர்கள் வேண்டுமென்றே இதை செய்கின்றனர் இதையெல்லாம் திட்டமிட்டு வடக்கில் நடைபெறும் கொடூரம் வடக்கைச் சேர்ந்த தமிழ் அமைச்சர் மீன்பிடித்துறைக்கு இதற்கு பொறுப்பாக உள்ளார் அவருக்கு முதுகெலும் இல்லை அவரால் ஒன்றும் செய்ய முடியாது அவருக்கு மேலே பலர் உள்ளனர் ஆகவே மீனவர்களை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்க வேண்டாம் அநீதிக்கு எதிராக நாம் குரல் கொடுப்போம் என தெரிவித்துள்ளார் தற்போது பதிவாகி வரும் கோவிட் நோயாளர்களுக்காக சுமார் ஏழாயிரம் படுக்கைகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார சேவைகள் பிரதி பணிப்பாளர் விசாட வாய்த்தியர் ஹேமந்த் ஹேரத் தெரிவித்துள்ளார் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றுவதிலிருந்து தவறும் பட்சத்தில் கோவிட் தொற்று மேலும் பரவலடைந்து நிலைமை மோசமடைவதற்கு வழிவகுக்க கூடும் என சுட்டிக்காட்டிய அவர் முதலாவது மற்றும் இரண்டாவது தடுப்பூசிகளை பெற்றுக்கொண்ட நபர்கள் மூன்றாவது தடுப்பூசியையும் கட்டாயமாக பெற்றுக்கொள்ள முன்வர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் ஒமைக்ரோன் திரிபுடன் கூடிய கோவிட் தொற்றாளர்களை வீடுகளில் தங்க வைத்து சிகிச்சை அளிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதன் காரணமாக தற்போது இடைநிலை கோவிட் சிகிச்சை நிலையங்களுக்கான தேவைப்பாடு இல்லை எனவும் சமூகத்தில் கோவிட் அறிகுறிகள் வெளிக்காட்டும் தொற்றாளர்களை காட்டில் எவ்வித அடையாளம் காணப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக அனைவரும் ஒன்றிணைந்து முறையாக சுகாதார வழிகாட்டல்களை பின்பற்ற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் பரம்பரை அரசியலை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அமர்வின் போது உரையாற்றிய அவர் நாட்டின் எதிர்காலம் என்று சொல்லப்படும் இளைஞர்கள் படித்தவர்கள் எல்லோரும் நாட்டை விட்டு வெளியேறி வருகின்றனர் ஆனால் இந்த அரசு என்ன செய்கின்றது இனமதம் சாதி என அனைத்து வழியாலும் நாம் பிரிந்து நிற்கின்றோம் நாட்டின் மூளை என்று சொல்லப்படும் பலர் நாட்டை விட்டு வெளியேறி வருகின்றனர் சர்வாதிகார ஆட்சியும் சகாக்களுக்காக சட்டத்தை மாற்றுதல் பணத்தை கொடுத்தல் போன்ற செயற்பாடுகள் தாராளமாக இப்போது இடம்பெற்று வருகின்றது நேரம் வந்துவிட்டது நாம் இப்போது சேர வேண்டும் அப்போதுதான் நாம் வெற்றி பெற்று நாட்டையும் வளப்படுத்த முடியும் இந்த பரம்பரை அரசியலை தகர்க்க வேண்டும் இராணுவ மற்றும் போலீஸ் மயமாக்கலை தடுக்க வேண்டும் எம்மால் முடியும் உங்களால் முடியுமா நாம் தெளிவாகத்தான் திட்டங்களை வைத்துள்ளோம் எம்முடன் சேருங்கள் என சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் ஜாலில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் ஜால் காங்கேசந்துரை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட வர்தவிளான் என்ற இடம்பெற்றுள்ளது மோட்டார் சைக்கிளுடன் டிப்பர் மோதி விபத்துக்குள்ளானதில் குறித்த மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் உயிரிழந்துள்ளார் இவ்வாறு உயிரிழந்தவர் உயர்புலம் பகுதியைச் சேர்ந்த பதினெட்டு வயது இளைஞன் என அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் காங்கேசந்துரை போலீசாரால் டிப்பர் சாரதி வாகனத்துடன் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலதிக விசாரணைகளை காவல்துறை முன்னெடுத்து வருகின்றது பல்கலைக்கழக கல்வி சார ஊழியர்கள் இன்று ஒரு நாள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இன்றைய தினம் பல்கலைக்கழக மூன்றலில் குறைத்த போராட்டத்தில் அவர்கள் உள்ளனர். அடிப்படை சம்பள அதிகரிப்பு ஊழியர்களின் பிணக்கு தொடர்பில் விரைவான தீர்வு உள்ளிட்ட விடயங்களை வலியுறுத்தியே அவர்கள் குறைத்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் சம்பள முரண்பாட்டை நீக்கு ஆட்சிக்கு வரும்போது சம்பள பிரச்சனை தீர்க்கப்படும் என்று கூறினீர்கள் அந்த வாக்குறுதி என்ன ஆச்சு அமைச்சரவை உபக்குழுவின் முடிவை சம்பள ஆணைக்குழு நிராகரிப்பது ஏன் போன்ற வாசகங்களை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து சுகாதார தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்து வவுனியாவில் கவன இருப்பு போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்துள்ளனர் குறித்த போராட்டம் வவுனியா வைத்தியசாலைக்கு முன்பாக இன்று இடம்பெற்றுள்ளது நாடலாவிய இறுதியில் தாதியர்கள் பொது சுகாதார பரிசோதகர்கள் உள்ளிட்ட பதினாறு தொழிற்சங்கங்களைச் சேர்ந்தோர் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த திங்கட்கிழமை முதல் பணிப்புறக்கணிப்பில் மற்றும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் குறித்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தே வவுனியாவில் இன்று இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கோஷங்களை எழுப்பியதுடன் சுலோக அட்டைகளையும் இருந்தனர் அத்துடன் தமது கோரிக்கைக்கு சுகாதார அமைச்சர் சாதகமான பதிலை வழங்காதுவிடின் தமது போராட்டம் தொடரும் எனவும் தெரிவித்துள்ளனர் யாழ் உருமுறாய் சந்தையில் இடம்பெற்ற விபத்தில் இராணுவ சிப்பாய் உட்பட மூவர் காயமடைந்திருந்த நிலையில் வைத்தியசாலையில் சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இன்று காலை மருதனார் மடத்தில் இருந்து கோப்பாய் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த கடற்படையின் வாகனம் பலாலி வீதியால் வந்து மோட்டார் சைக்கிளுடன் மோதி விபத்துக்குள்ளானது இச்சம்பவம் இடம்பெற்ற போது ஒருமுறை சந்தியில் சந்தையில் கடமையில் விடுபட்டிருந்த இராணுவ சிப்பாய் குறித்த சம்பவம் தொடர்பில் கடற்படையினரிடம் பதிவுகளை மேற்கொண்டிருந்தார் இதன்போது கோப்பாய் பக்கமாக வேகமாக வந்து கொண்டிருந்த ஹயஸ் வாகனம் இராணுவ சிப்பாயையும் கடற்படையினர் பயணித்து விபத்துக்குள்ளான வாகன வாகனத்தையும் மோதி தள்ளியது இச்சம்பவத்தில் இராணுவ சிப்பாயின் கால்கள் முறிந்த நிலையில் ஜாழ் போதனா வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் கோபாய் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஜாழ்நகரில் கஞ்சா பாக்கெட்டுகளை விற்பனை செய்து நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய அடுத்து இராணுவத்தினரால் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது குறித்த தகவலின் அடிப்படையில் போலீசார் சந்தேக நபரை கைது செய்ததுடன் கஞ்சா பக்கெட்டுகளையும் மீட்டுள்ளனர் கஞ்சாவை சிறிய பக்கெட்டுகளில் பொதி செய்து ஜால்நகரில் நடமாடி விற்பனை செய்து வந்துள்ளார் இந்நிலையிலேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அகில இலங்கை உதவியாளர்கள் சங்கம் நேற்று காலை சுகாதார அமைச்சின் வளாகத்தில் நடாத்திய போராட்டம் இன்று காலை நிறைவு பெற்றுள்ளது எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி சுகாதார அமைச்சருடன் கலந்துரையாடல் ஒன்றை நடாத்துவதாக சுகாதார அமைச்சின் மேலதிக செயலாளர் உறுதியளித்ததையடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளனர் பணி நிரந்தரம் கோரி அகில இலங்கை டெங்கு ஒழிப்பு உதவியாளர் சங்கத்தினர் நேற்று பிற்பகல் விகார் மகாதேவி பூங்காவில் இருந்து சுகாதார வரை பேரணியாக சென்றனர் போராட்டக்காரர்கள் சுகாதார அமைச்சின் வளாகத்திற்குள் நுழைந்து தமது போராட்டத்தை தொடர்ந்தனர் ஆனாலும் அவர்களின் கோரிக்கைகளுக்கு சாதகமான பதில் கிடைக்காததால் போராட்டக்காரர்கள் பகல் முழுவதும் அங்கேயே தங்கியிருந்ததுடன் அவர்கள் இரவையும் சுகாதார அமைச்சின் வளாகத்திலேயே கழித்தனர் இரவோடு மறியலில் ஈடுபட்டவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்த முயற்சியால் அங்கு பதற்றமான சூழல் ஏற்பட்டமை குறிப்பிடத்தக்கது